வெல்கம் பேக் டு ஆர்டிஸ்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஹக்கா நூடுல்ஸ். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸை தவிர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக நூடுல்ஸ் சமைச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும்ல? அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் இது உங்களுக்காக. எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் 1 பேக்கெட், ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம், 1/2 கேப்சிக்கம், 1/2 கேரட், கேபேஜ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், எல்லா வெஜிடபிள்ஸையுமே ஒரே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ், சால்ட் அண்ட் பெப்பர் சுவைக்கேற்ப. எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், அதில் 10 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதை பாய்லிங் ஸ்டேஜ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். யூஸ்வலாகவே எல்லா நூடுல்ஸ் பேக்கெட் பேக் சைட்லேயும் உங்களுக்கு குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ஹக்கா நூடுல்ஸ் யூஸ்வலாகவே சீக்கிரமாகவே குக் ஆகிடும், அதனால் ஒரு 3-4 மினிட்ஸ் நீங்கள் பாய்லிங் வாட்டரில் குக் பண்ணாலே போதும். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நான் எடுத்து வச்சுருக்க ஹக்கா நூடுல்ஸில் இதில் சேர்த்துக்க போகிறேன். இதை உடைக்காமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நீங்கள் சாப்பிடும் போது நல்லா லாங் நூடுல்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 1 மினிட் ஆனக்கப்புறம் இந்த மாதிரி ஃபோர்க்கு வச்சு ஃபுல் நூடுல்ஸையும் இமர்ஸ் பண்ணிக்கோங்க வாட்டரில், அப்போ தான் கம்ப்ளீட்டாக பாயில் ஆகும். ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம வந்துட்டு இந்த நூடுல்ஸை இந்த பாய்லிங் வாட்டரில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 மினிட்ஸ் ஆயாச்சு, நான் நூடுல்ஸ் குக் ஆகிடுச்சு அப்படின்றது செக் பண்ணுறேன். நூடுல்ஸ் குக் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்த பிறகு கூலிங் வாட்டரில் காமிச்சிருங்க, அப்போ தான் வந்துட்டு அது சூட்டோட சூடாக ஒவ்வொரு நூடுல்ஸும் ஒட்டிக்காமல் இருக்கும். இப்படி கூலிங் வாட்டரில் காமிச்ச பிறகு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு நீங்கள் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம குக் பண்ணுற வரைக்கும் அது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம், பேன் சூடேறினதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் உங்களுக்கு என்ன ஆயில் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை இதோடு சேர்த்து ஒரு 1 மினிட் நீங்கள் சாட்டே பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து வதங்க வேண்டாம், ஏன்னா அது கிரன்ச்சி டேஸ்ட் உங்களுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஆனியன்ஸை சாட்டே பண்ண பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் இதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் வந்ததுலேருந்தே நூடுல்ஸ்னாலே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட், அது ஒரு கெட்ட சாப்பாடு அப்படின்றது மைண்டில் ஃபிக்ஸ் ஆயாச்சு. ஆனால் பெரும்பாலான கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் பிரெட்டு தான் அவங்களுக்கு ஒரு பேசிக் ஃபுட்டாகவே இருக்குது. எப்படி நம்மளுக்கு இட்லி தோசையோ அந்த மாதிரி தான் நூடுல்ஸும் பிரெட்டும் ஆயிடுச்சு. ஸோ நூடுல்ஸை எப்படி அவங்களாம் ஹெல்த்தியாக சாப்பிட்றாங்க அப்படின்றது ஒரு வெஜ் வெர்ஷன் தான் இது. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ண பிறகு நம்ம ஒரு 30 செகண்ட்ஸ் அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பும் பெப்பரும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் பெப்பரும் ஆட் பண்ண பிறகு இன்னொரு 30 செகண்ட்ஸ் அதை நல்லா ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணுங்கள். இந்த குக்கிங் ஃபுல்லாகவே நம்ம இப்போ ஹை ஃப்ளேமில் தான் பண்ண போகிறோம், அப்போ தான் உங்களுக்கு அந்த கிரன்ச்சியான வெஜிடபிள்ஸ் கிடைக்கும் நம்ம சாப்பிடும் போது. இப்போ ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் சாலட்ஸாக ப்ளெயினாகவே சாப்பிடக்கூடிய வெஜிடபிள்ஸ் தான். ஸோ இது கம்ப்ளீட்டாக குக் ஆகிருக்கணுன்ற அவசியமும் இல்லை. இப்போ நம்ம அதுக்கு தேவையான சாசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சில்லி சாஸ். பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணியாச்சு, சாசஸும் ஆட் பண்ணியாச்சு. இந்த சாசஸ்லேயுமே சால்ட் கண்டென்ட் இருக்கிறதுனால நூடுல்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண பிறகு சால்ட் தேவைனா நீங்கள் உங்கள் சுவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆரம்பத்துலேயே நிறைய சால்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சால்ட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நினைவில் வச்சுக்கோங்க, சாசஸில் சால்ட் கண்டென்ட் இருக்குது. இப்போ வெஜிடபிள்ஸோட சாசஸ் நல்லா பிளெண்ட் ஆயாச்சு, நம்ம குக் பண்ணியிருக்க நூடுல்ஸை சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த மிக்சிங் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி நூடுல்ஸோட நல்லா பிளெண்ட் ஆகிறதுக்கு.
உங்களுக்கு கரண்டியில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ரெண்டு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. நூடுல்ஸை நல்லா ஹையாக ரைஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமே நம்ம வெஜிடபிள்ஸும் சாசஸும் நம் நூடுல்ஸோடு நல்லா பிளெண்ட் ஆகிடும். நான் இன்றைக்கி வெறும்னு வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மஷ்ரூம் இல்லை சிக்கனை வெறும் சால்ட் அண்ட் பெப்பரில் தனியாக சாட்டே பண்ணி வச்சுட்டு இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை எக்கு கூட நீங்கள் தனியாக சாட்டே பண்ணி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் குக் ஆகியாச்சு. கார்னிஷிங்க்கு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நூடுல்ஸ் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி சாசஸோட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதாங்க நம்மளோட வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆகியாச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.